தேவனுடைய பிள்ளைகளே, முதலாவது முற்பிதாக்கள் செய்த பாவத்தின் மூலம் வரக்கூடிய சாபத்தை குறித்து நாம் தியானித்தோம். இரண்டாவதாக காரணத்தோடு இருக்கிற சாபத்தின் மூலம் வரக்கூடிய சாபத்திலிருந்து எப்படி விடுதலை பெறுவது என்பதை நாம் தியானித்தோம். இப்பொழுது தங்களுக்கு தானே சாபத்தை வரவேற்றுக் கொள்வதை குறித்து நாம் தேவனுடைய வார்த்தை தியானிக்கப் போகிறோம். மூன்றாவதாக தங்களுக்குத்தானே இன்றைக்கு அநேகர் சாபத்தை வரவேற்றுக் கொள்கிறார்கள், அதிலிருந்து எப்படி விடுதலை பெறுவது என்பதை நாம் இன்றைக்கு காவியனும் தாசியோடு தியானித்து நாம் ஜெபிக்கப் போகிறோம். மத்தேயுவின் சுவிசேஷம் 27:24-25, கலகம் அதிகமாகிறதே அல்லாமல் தன் பிரயாயத்தினாலே பிரயோஜனமில்லை என்று பிளாத்து கண்டு தண்ணீரை அள்ளி ஜனங்களுக்கு முன்பாக கைகளை கழுவி, இந்த நீதிமானுடைய இரத்தப்பழிக்கு நான் குற்றமற்றவன், நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் என்றான். அதற்கு ஜனங்கள் எல்லாரும், இவனுடைய இரத்தப்பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக என்று சொன்னார்கள். ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சம்பவம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிளாத்து முன்பாக என்ன செய்தார்கள், நிப்பாட்டியிருக்கிறாங்க. இப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இயேசுவை குற்றப்படுத்தி என்ன செய்கிறார், அவரை சிலுவில் அறையும் சிலுவில் அறையும் என்று கூச்சல் எடுக்கிறார்கள். இந்த சம்பவத்தை அவன் காண்கிற பொழுதுதான் இந்த பிளாத் என்ன செய்கிறான்னா, கைகளை கழுவி இயேசுவை சிலுவில் அறையும்படி ஒப்புக் கொடுக்கிறான். அந்த ஜனங்கள் சொல்லும்போது ஒன்றை சொல்கிறார்கள், இவனுடைய இரத்தப்பழி எங்கள் மேலும் எங்கள் சந்ததி மேலும் இருப்பதாக என்று சொல்லி. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஆபிரகாமுடைய சந்ததி, யெகோவா தேவனை உண்மையாக வணங்கின ஒரு ஜனம், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஜனம். இந்த யூதர்கள் மூலமாகத்தான் வேதத்தில் அநேக பகுதிகள் எழுதப்பட்டிருக்கிறது நாம் பார்க்க முடியும். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் கூட இந்த ஆபிரகாமுடைய சந்ததியில் தான் பிறந்தார். அப்படி ஆசீர்வதிக்கப்பட வேண்டிய ஒரு சந்ததி, தங்கள் மேலே தாங்களே என்ன செய்தார்னா மன்னவாரி போட்டுக் கொண்டார்கள். ஒரு பழமொழி சொல்வார்கள், யானை தான் மேலே தானே மன்னவாரி போடுமா. அதுபோல் இன்றைக்கி அநேகர் பார்த்தீங்கன்னா எதிர்கெடுத்தாலும் என்ன பேசுகிறாங்க தெரியுமா, வாழ்க்கையே வெறுத்து போயிட்டு, எதுவும் சரியில்லை, என்ன பலன், நான் தளர்ந்து போனேன், நான் மறித்தால் நலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அநேகர் பார்த்தீங்கன்னா எதுக்கெடுத்தாலும் நான் செத்து போவேன் அப்படின்னு சொல்கிறதை நாம் பார்க்க முடியும். சிலர் வந்து தங்களை என்ன சொல்வாங்கன்னா, பிள்ளைகளை பார்த்து நான் சீக்கிரத்தில் நானும் என் பிள்ளைகளும் தூக்கு போட்டு செத்து போவோம், நானும் என் பிள்ளைகளும் செத்தாதான் அவனுக்கு புத்தி வரும் அப்படின்னு சொல்கிறத பார்ப்போம். சிலர் சொல்லுவாங்க, நான் சாகணும், உங்கள் அப்போன்னு நீங்களும் நடு ரோட்டில் நிற்கணும், இப்படிலாம் சிலர் சபிக்கிறதை பார்க்குறோம். இவர்கள் தங்களை தாங்களே சபித்து கொள்கிற சிலர் தற்கொலைக்கு முயற்சி பண்ணுவாங்க. தற்கொலைக்கு ஒரு மனிதன் முயற்சி பண்ணுகிறான்டா, அவன் தன்மேல் சாபத்தை வரவித்துக் கொள்கிறான். தனக்குள்ளே சாபத்தை வரவித்து விட்டு இயேசுவினிடத்தில் போய் என்ன தான் ஜெபித்தான், இயேசு கிறிஸ்து விடுதலை தர முடியாது. ஏனென்றால் நீ ஒன்றே நீயே சபித்திருக்கிறா, நீ தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட மனிதன், உனக்காக இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தி மீட்டு இருக்கிறார். உன்னை நீ சபிப்பதற்கோ உன்னை நீ அழிப்பதற்கோ உனக்கு அதிகாரம் இல்லை. ஆனால் அநேகர் அப்படி செய்து கொள்கிறார்கள். இந்த யூதர்கள் அப்படி தங்கள் மேலே சாபத்தை வரவித்ததுனால சரித்திரம் கூறுகிறது. கிபி 70 பார்த்தீங்கன்னா ரோம அரசன் தீர்த்து ராயன் என்று சொல்லக்கூடியவன் பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உரமாக எருசலேமுக்கு உரமாக தேவாலயத்துக்கு உரமாக யுத்தம் பண்ணி அங்கே இருக்கிறதான ஒரே நாளில் 400,000 மேற்பட்ட யூதர்களை கொலை செய்தானாம். வேத சரித்திரம் சொல்லுகிறது தேவாலயத்தில் தேவாலயத்தை சுற்றி இடுப்பளவுக்கு பார்த்தீங்கன்னா ரத்தம் ஓடினதாக சொல்லுகிறார்கள். அது எவ்வளவு கொடுமையானது யோசித்து பாருங்கள். அது மாத்திரமல்ல, 20 ஹிட்லர் ஜெர்மனி தேசத்தில் எழுப்பின ஹிட்லர் பார்த்தீங்கன்னா யூதர்களை அநேகரை உலகத்தில் எங்கு கண்டாலும் அவர்களை சூட் பண்ண ஜெர்மனி தேசத்தில் இருக்கிற யூதர்கள் அநேகரை விஷ வாயுவினால கூட்டமா ஒரு அறைக்குள் அனுப்பி அவர்களை என்ன செய்தார் என்றால் அழித்தான். யூதர்களை போல சீரழிந்தவர்கள் யாரும் இல்லை என்று சொல்லலாம். அந்த அளவிற்கு பார்த்தீங்கன்னா முதல் நூற்றாண்டில் உலகமெங்கிலும் சிதறடிக்கப்பட்ட யூதர்கள் கிபி 20 வரைக்கும் மிகவும் சீரழிந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். காரணம் என்ன, அவர்கள் தங்கள் மேலும் தங்கள் சந்ததியின் மேலும் சாபத்தை வரவேற்றுக் கொண்டார்கள். தேவ பிள்ளையே, நீ உன் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுகிற, நான் முன்னேறவே முடியாது, நான் நல்லாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு நீ உன்னையே வெறுக்கிற, நான் செத்தா பரவாயில்லன்னு சொல்றியா, இப்படி நீ சொல்வாய் என்றால் உன் வாழ்க்கையில உனக்கு நீயே சாபத்தை வரவித்துக் கொள்கிறாய் என்பதை நீ மறந்து போகாதே. கலாத்தியர் 1 6-9 வரைக்கும் வாஸ்து பார்த்தீங்கன்னா வேறொரு சுவிசேஷத்தை ஒரு மனிதன் பிரசங்கிப்பான் என்றால் அவன் சபிக்கப்பட்டவன் என்று வேதம் சொல்கிறது. இன்றைக்கு அநேகர் துருபதேசம் பண்ணுகிறார்கள். பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர் இந்த நாமத்தில் தான் ஞானஸ்தானம் கொடுக்கணும். இன்றைக்கி ஒன்லி ஜீசஸ்ன்னு சொல்லி சிலர் இருக்கிறாங்க, செவன்த் டேன்னு சொல்லி சிலர் இருக்காங்க, சிலர் யெகோவா விட்னஸ்ன்னு இருக்காங்க. இன்றைக்கி பலர் பலவிதமாக
அதிகமான தவறான உபதேசம் பண்ணுகிறார்கள். தவறான உபதேசத்தை ஒருவன் பிரசங்கிப்பான் என்றால் அவன் சபிக்கப்பட்டவன் என்று வேதம் சொல்லுகிறது. எரேமியா 17:5-8 நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா, கத்தர் மேல் நம்பிக்கை வைக்காம கத்தரை விட்டு விலகிற இறுதியும் உள்ள மனிதன் சபிக்கப்பட்டவன் என்று வேதம் சொல்லுகிறது. மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சத்தை தன் உயமலமாக்கி கொண்ட மனிதன் சபிக்கப்பட்டவன் என்று வேதம் சொல்லுகிறது. தெய்வ பிள்ளையே, நீ உன் வாழ்க்கையில் கத்தரை நம்புறியா, இல்லை உனக்கு இருக்கிற படிப்பு, உனக்கு இருக்கிற அழகு, உனக்கு இருக்கிற சொத்து, உனக்கு இருக்கிற பாரம்பரிய சொத்துக்களை நம்பியிருக்கிறாயா? இன்றைக்கு அநேகர் தேவ சமூகத்தில் ஜெபிப்பதில்லை, கத்தருடைய சமூகத்தில் காத்திருந்து கிருபையை பெற்றுக்கொள்வதில்லை. ஒரு மனிதன் ஜெபிக்காவிட்டால் அவன் மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைத்தவன், அவன் கத்தரை விட்டு விலகிற ஒரு மனிதன், அவன் வாழ்க்கையில் எல்லாம் சபிக்கப்பட்டிருக்கும் என்பதை நீங்கள் மறந்து போகாதிருங்கள். அதனால் தெய்வ பிள்ளையே, நீ கத்தரை முழுமையை சார்ந்து கொள், அப்பொழுது கத்தருடைய ஆசீர்வதிப்பார். கலாத்தியர் 3:10 சொல்லுகிறது, நியாயப்பிரமாணத்தை ஒருவன் கடைபிடித்தால் அவன் சபிக்கப்பட்டவன் என்று வேதம் சொல்லுகிறது. நியாயப்பிரமாணத்தின்படி நாம் வாழக்கூடாது, சத்தியத்தின்படி நாம் வாழ வேண்டும். ஆதியாகமம் 12:2-3 நீங்கள் வாசித்து பார்ப்பேன் என்றால், ஆபிரகாமை குறித்து கத்தர் சொல்லும்போது, உன்னை ஆசீர்வதிக்கவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கவர்களை சபிப்பேன் என்று கத்தர் சொல்கிறார். இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் தங்கள் பிள்ளைகளை சபிப்பாங்க. இவங்க குடும்பம் முழுது ரட்சிக்கப்பட்டிருக்கோம், ஆனால் பிள்ளையை பார்த்து நீ உருப்பட மாட்டே, நீ சனியனே, நீ அப்படி போவே, இப்படி போவே, நீ நாயே, பேயன்னு சொல்லி திட்டும் பொழுது ரெண்டு காரியம் நடக்கும். ஒன்று, இவங்க இயேசுவின் பிள்ளை, இவங்களுடைய பிள்ளையும் இயேசுவின் பிள்ளை தான். அந்த பிள்ளையை சபிக்கும் பொழுது என்ன நடக்குன்னா, இவங்க காரணத்தோடு அந்த பிள்ளையின் மேல் சபிக்கிறாங்க, தங்களை தாங்களே சாபத்துக்கு உட்படுத்துகிறார்கள். அது நிமித்தமாக இவர்களும் வாழ்க்கையில் பலவீனப்படுவார்கள், அவங்க பிள்ளைகளும் வாழ்க்கையில் பலவீனப்படுவார்கள். தேவ பிள்ளையே, தனக்குத்தானே வீணான வார்த்தைகளை பேசி சாபத்தை வாங்கி கொள்ளாதே. வேதம் சொல்லுகிறது, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்திற்கு, அதில் பெரிய பிள்ளைகள் கனியை புசிப்பார்கள். உன் வாழ்க்கையில் ஜீவனை வைத்து ஜீவனை பேசு. எதற்கெடுத்தாலும் என்னால் முடியாது முடியாது என்று பேசுமா என்றால், கண்டிப்பாக முடியாது. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்து முடிக்க எனக்கு பலன் உண்டு என்று நீ அறிக்கை பண்ணுவென்றால், இயேசு உனக்கு விடுதலை தருவார். அதனால் தேவ பிள்ளைகளை, இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் சாபத்துக்கு காரணம் என்ன தெரியுமா? அவங்க பேசின வார்த்தை. யாத்திராகமம் 14:14 நாம் இஸ்ரவேல் ஜனங்கள் 10 வாஸ்து பார்த்தீங்கன்னா, அவர்கள் அவர்களுக்கு முன்பாக செங்கடல் என்று பின்பாக பார்வோன் படைகள் பின்னிட்டு வந்தது. அப்பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் எகிப்திலே செத்து போனமான நலமாயிருக்கும் என்று அவர்கள் சொல்லுகிறதை பார்க்கிறோம். யாத்திராகமம் 16:1-3 பார்த்தீங்கன்னா, நாங்கள் எகிப்திலே செத்து போனமான நலமாயிருக்கும், இந்த வனாந்திரத்தில் செத்தாலும் தாவலை என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். என்னாகுமோ 14:1 இவர்கள் இதே சம்பவத்தை சொல்வதை நான் வாசிக்கிறேன் உங்களுக்காக. என்னாகுமோ 14:1 அப்பொழுது சபையார் எல்லாரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள், ஜனங்கள் அன்று ராம் முழுதும் அழுது கொண்டிருந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசைக்கும் ஆரோனுக்கும் விரோதமாய் முறுமுறுத்தார்கள். சபையார் எல்லாரும் அவர்களை நோக்கி, எகிப்து தேசத்திலே செத்து போனமான நலமாயிருக்கும், இந்த வனாந்திரத்திலே நாங்கள் செத்தாலும் நலம், நாங்கள் பட்டயத்தால் மடியும்படிக்கு, எங்கள் பெண் ஜாதிகளும் பிள்ளைகளும் கொள்ளையாகும்படிக்கு கர்த்தர் எங்களை இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தது என்ன? எகிப்துக்கு திரும்பி போகிறதே எங்களுக்கு உத்தமம் அல்லவோ என்றார்கள். ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே நாம் பார்க்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களை தாங்களே சபித்தார்கள். அதன் விளைவு என்ன? கர்த்தரை அவர்கள் பரீட்சை பார்த்தார்கள். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் அந்த அதிகாரத்தில் தொடர்ந்து வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்களின் செவிகள் கேட்க சொன்ன பிரகாரம் நான் அவர்களுக்கு செய்வேன், அவர்கள் பிரேதங்கள் வனாந்திரத்தில் என்று கர்த்தர் சொன்னார். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் செத்ததுக்கு காரணம் என்ன? அவர்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்காமல் அவர்கள் இழந்து போனதுக்கு காரணம் என்ன? தங்கள் மேல் தாங்களே சாபத்தை வரவித்துக் கொண்டார்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அப்படி சாபத்தை வர வச்சிருந்தீங்கன்னா, இந்த சாபத்திலிருந்து விடுதலை பெற என்ன செய்யணும்? வேதம் சொல்லுகிறது, Matthew 5:44, உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள். ஆம், நீங்கள் உங்கள் தலையில் கை வச்சு சொல்லணும், என்ன நானே இயேசுவின் நாமத்தில் மன்னித்து ஆசீர்வதிக்கிறேன். இயேசப்பா, என்ன நானே வெறுத்தது தப்பு, என் பாவத்தை மன்னியும். நீர் என்னை படைத்தீர், நீர் என்னை சிருஷ்டித்தீர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே, நீர் என்னை இந்த உலகத்தில் வைத்திருப்பதற்காய் சொந்தரும், இந்த குடும்பத்தில் என்னை படைத்ததுக்காய் சொந்தரும், என்னை முழுமையாக உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன், ஆசீர்வதியும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே என்று சொல்லி ஜெபித்து பாருங்கள். இயேசு உங்கள் வாழ்க்கைக்கு சாபத்தை மாற்றுவார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, காரணத்தோடு இருக்கிற சாபம் நீங்க வேண்டுமானாலும் சரி, உங்களுக்கு தங்களுக்கு தாங்களே வரக்கூடிய சாபம் நீங்க வேண்டுமானாலும் சரி, நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், உங்களை நீங்களே மன்னித்து ஆசீர்வதிக்க வேண்டும். மற்றவர்கள் மனப்பூர்வமாக இயேசுவின் நாமத்தில் மன்னித்து ஆசீர்வதிக்கும் போது கர்த்தர் அந்த சாபத்திலிருந்து விடுதலை தருகிறார். 4வதாக, தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய சாபம் அல்லது நியாயப்பிரமாணத்தின் மூலம் வரக்கூடிய சாபம். கலாத்தியர் 3:13 இவ்விதமாய் சொல்லுகிறது,
மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக்கொண்டார். தேவ பிள்ளைகளை, உங்களுக்கு ஒரு நற்செய்தி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய எல்லா சாபங்களை அவர் சிலுவையில் சுமந்து தீர்த்து விட்டார். உங்கள் வாழ்க்கையில் என்ன சாபம் இருந்தாலும் இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு பரிபூர்ண விடுதலை தர விரும்புகிறார். நீங்கள் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை கேட்டு நாங்கள் சொல்லுகிறபடி ஜீவியுங்கள். இயேசு கிறிஸ்து உங்களுக்கு விடுதலை தருவார். இங்கே நாம் பார்க்கிறோம் தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய சாபம். சகரியா 5:1-4 வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா திருடுதல், பொய்யான இடுதல், இது நிமித்தமாக பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற மரங்கள் முதற்கொண்டு கற்கள் முதற்கொண்டு தேவன் அழிப்பேன் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இது தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய சாபம். ஆகாய் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 1:4-6 வரைக்கும் பார்த்தீங்கன்னா பற்றாக்குறை, நம்முடைய வாழ்க்கையில் பற்றாக்குறை காணப்படுது அப்படின்னா தேவனிடத்திலிருந்து சாபம் வருகிறது என்று அர்த்தம். மல்கியா 3:8-9 வரைக்கும் வாஸ்து பார்த்தீங்க அப்படின்னா தசம பாகம் செலுத்தாமல் இருக்கிறது. இன்றைக்கு அநேக தெய்வ பிள்ளைகள் தேவனுக்கு என்று தசமமாக என்ன செய்வதில்லை, கொடுப்பதில்லை. புதிய ஏற்பாட்டின்படி தசமபாகத்தை காட்டிலும் நாம் அதிகமாய் கொடுக்க வேண்டும். நீங்கள் கர்த்தருக்கென்று கொடுத்து பாருங்கள், கர்த்தர் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சாபங்களை என்ன செய்வார், மாற்றுவார். வேதம் சொல்லுகிறது 1 Corinthians 16:22 இவ்விதமாய் சொல்லுகிறது, ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆம், தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் நீங்கள் அன்பு கூறாமல் இருந்தால், அவரை நேசிக்காமல் இருந்தால், அவரிடத்தில் ஜெபிக்காமல் இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் சாபம் இருக்கும் என்பதை நீங்கள் மறந்து போகாதிருங்கள். இது தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய சாபமாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, என்னாகுமோ 12:1-15 வரைக்கும் நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா இங்கே மிரியாமை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த மிரியா மோசேக்கு விரோதமாக முறுமுறுக்கிறார். மிரியாமும் ஆரோனும் முறுமுறுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்படி முறுமுறுத்த பொழுது கர்த்தர் என்ன செய்தார் என்றால் இந்த மிரியாமின் மேல் ஒரு சாபத்தை வைக்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகள் தேவ ஊழியர்களுக்கு விரோதமாக பார்த்தீங்கன்னா ஈஸியாக பேசுகிறதாங்க. தேவ பிள்ளைகளே, எந்த ஊழியரை குறித்தும் பேசுவதற்கு முன்பாக கவனமாக இருங்கள். நீங்கள் ஊழியக்காரருக்கு விரோதமாக நீங்கள் பேசுவீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் அந்த சாபம் தொடரும். இதை குறித்து நீங்கள் கவனமாக இருங்கள். இன்றைக்கு அநேகர் தேவ ஊழியர்களுக்கு விரோதமாக ஈஸியாக பேசிவிடுகிறார்கள். வேதம் சொல்லுகிறது, எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரியை மோசே விவாகம் மன்னினபடினால் மிரியாமும் ஆரோனும் அவனுக்கு விரோதமாக விவாகம் பண்ணின எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீ நிமித்தம் அவனுக்கு விரோதமாய் பேசி என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படி பேசின பொழுது கர்த்தர் வந்து என்ன செய்கிறாருன்னா கூப்பிடுறார். யார? மிரியாம ஆரோனை மோசையை கூப்பிடுறாரு. மோசையை குறித்து கர்த்தர் சொல்லும்போது, என் தாசனாகிய மோசே அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன், நான் அவனுடனே மறைபொருளாக அல்ல முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன், அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். இப்படி இருக்க நீங்கள் என் தாசனாகிய மோசைக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு பயமில்லாமல் போனதுக்கு காரணம் என்ன? கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் மூண்டது, அவர் போய்விட்டார். மேகம் கூடாரத்தை விட்டு நீங்கி போயிட்டு மிரியாம் உறைந்த மலையின் வெண்மை போன்ற குஸ்தரோகியானாள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். காரணம் என்ன? மோசேக்கு விரோதமாக அவர்கள் முறுமுறுத்த பொழுது கர்த்தர் அவர்கள் மேல் அந்த சாபத்தை என்ன செய்தார், வைத்தார். தெய்வ பிள்ளைகளே, ஊழியர்களை குறித்து என்ன செய்யாதிருங்கள், அற்பமாய் பேசாதிருங்கள். அதுபோல் 2 Samuel 6:16 நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா தாவீது உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக நடனமாடி கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டிருப்பான். ஆனால் அவன் மனைவியாகி மீகாலோ என்ன செய்வாள் என்றால் கர்த்தருடைய பெட்டி தாவீது நகரத்துக்குள் பிரவேசிக்கிற போது சவுலின் குமாரத்தியாகி மீகால் பலகனி வழியாக பார்த்து தாவீது ராஜா கர்த்தருக்கு முன்பாக குதித்து நடனம் பண்ணுகிறதை கண்டு தன் இருதயத்திலே அவனை அவமதித்தாள். வேதம் சொல்லுகிறது, அந்த நிமித்தமாக பார்த்தீங்கன்னா கடைசி வசனம் 23 அதனால் சவுலின் குமாரத்தியாகி மீகாலுக்கு மரணமடைய நாள் மட்டும் பிள்ளை இல்லாதிருந்தது. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் நல்லா கர்த்தரை தேடுவாங்க, விசுவாசிப்பாங்க, ஜோம் பண்ணுவாங்க, ஆனால் அவங்க வாழ்க்கையில் சில காரியத்தை கர்த்தர் லாக் பண்ணிடுவார். சில காரியத்தில் ஏன் கர்த்தர் லாக் பண்ணுறாருனா இவங்க ஊழியக்காரனுக்கு விரோதமாக அல்லது கணவனாருக்கு விரோதமாகவே பார்த்தீங்கன்னா அற்பமாக என்றது அவமதிக்கிறது. இன்றைக்கு அநேகர் வாயில் பேச மாட்டாங்க, ஆனால் இவன் தானங்க இவளை பற்றி தெரியுதுங்க, இவன் தானங்க இவனை பற்றி தெரியுதுங்க, இந்த ஊழியக்காரர் தானே இவரை பற்றி எனக்கு தெரியுதுங்க. இப்படி ஊழியக்காரன் மக்களை நிறைய பேர் அற்பமாக என்றாங்க. அற்பமாக என்னீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் சாபம் வந்துவிடும். தெய்வ பிள்ளைகளே, அது நிமித்தமாக சில காரியத்தில் நீங்கள் என்ன ஜோமனாலும், எத்தனை ஆவிக்குரிய கூட்டத்துக்கு போனாலும், எவ்வளோ பெரிய ஊழியக்காரன் ஜோமனாலும் கர்த்தர் விடுதலை தரமாட்டார். கர்த்தர் உங்களுக்கு விடுதலை தர வேண்டுமானால் நீங்கள் மற்றவர்களை அற்பமாக என்ன பாவத்தை ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேளுங்க. ஊழியக்காரனை அற்பமாக பேசியிருந்தீங்கன்னா ஆண்டவரே
இருதயங்களை மன்னியும் சொல்லி மன்னிப்பு கேளுங்க. முடிந்தால் அந்த ஊழியக்காரிடத்தில் போய் சாரி கேட்டு ஒப்புரவாங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்கள் வாழ்வில் இருக்கிற சாபத்தை மாற்றி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதை நீங்கள் பார்க்க முடியும். அன்றைக்கு இருந்ததான யூதர்கள் இயேசுவை புறக்கணித்தார்கள், அது நிமித்தமாக சாபங்கள். இன்றைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அநேக யூதர்கள் இயேசுவை புறக்கணிக்கிறார்கள். இயேசுவை புறக்கணித்தாலே நம்முடைய வாழ்க்கையில் தெய்வநடத்திலிருந்து சாபம் வரும். தெய்வ பிள்ளைகளே, ஒரு நாளும் நீங்களோ உங்கள் குடும்பத்தாரோ இயேசுவை விட்டு பின்வாங்காதிருங்கள். வேதம் சொல்லுகிறது, எபிரேயர் நிருபம் 3:12 சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ள இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் ஆரம்பத்தில் இயேசுவை நேசிக்கிறாங்க, ஆரம்பத்தில் உற்சாகமாக சபைக்கு போவாங்க, உற்சாகமாக காணிக்க கொடுப்பாங்க, உற்சாகமாக கத்தரை தேடுவாங்க. போக போக பார்த்தீங்கன்னா கத்தரை தேடுறத ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க, ஜெபிக்கிறத விட்டுருதாங்க, உலகத்தோடு ஐக்கியம் வைத்து விடுகிறார்கள், உலக மக்களோடு ஐக்கியம் வைத்து விடுகிறார்கள். இது நிமித்தமாக அவர்கள் வாழ்க்கையில் சாபம் தொடரும். தெய்வ பிள்ளையே, இந்த சாபம் நீங்க வேண்டுமானால் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன? எங்களோடு இணைந்து இவ்விதமாய் அறிக்கை பண்ணி ஜீவியுங்கள், கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்குவார். அன்பின் பரலோக பிதாவே, ஏசப்பா, தகப்பனே, நீர் சிலுவையில் பிதாவாகிய தேவன் மூலம் வரக்கூடிய எல்லா சாபங்களையும், எங்கள் முப்பிதாக்கள் செய்த பாவத்தின் மூலம் வரக்கூடிய எல்லா சாபங்களையும், நான் செய்த பாவத்தின் மூலம் வரக்கூடிய எல்லா சாபங்களையும் சிலுவையில் நீர் எனக்காக ஏற்றுக்கொண்டு மரித்து உயிர் தெழுந்தீர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஏசப்பா, உமது ரத்தத்தினால் என் பாவங்களை கழுவி சுத்திகரியும் அப்பா. நீர் அதை செய்வதற்காக உமக்கு சோதரம் ஆண்டவரே. தகப்பனே, உம்மிடத்தில் நான் அன்பு கூறாமல் இருந்த பாவத்தை மன்னியும். ஆண்டவரே, உம்மிடத்தில் அன்பு கூற என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். வேறொரு சுவிசேஷத்தை கேட்பதையோ பிரசங்கிப்பதையோ நான் விட்டு விலகுகிறேன். ஏசப்பா, எனக்கு கிருபை தாங்க, என்னை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த தேவ செய்தியின் மூலமாக ஆண்டவர் உங்கள் வாழ்வில் இருக்கிற எல்லா சாபத்திலிருந்து விடுதலை தருவார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் சாபங்களிலிருந்து விடுதலை பெறுவது எப்படி என்பதை நாம் தொடர்ச்சியாக தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இறுதியாக உடன்படிக்கையை முறித்தல் என்ற தலைப்பில் நாம் தேவனுடைய வார்த்தை தியானிக்க போகிறோம். யாத்திராகமம் 34:12-17 உங்களுக்காக வாசிக்கிறேன், கவனியுங்கள். நீ போய் சேருகிற தேசத்தின் குடிகளோட உடன்படிக்கை பண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாரு, பண்ணினால் அது உன் நடுவில் கண்ணியாயிருக்கும். அவர்களுடைய பலிபீடங்களை இடித்து அவர்கள் சிலைகளை தகர்த்து அவர்கள் தோப்புகளை வெட்டி போடுங்கள். கர்த்தருடைய நாமம் எரிச்சல் உள்ளவர் என்பது அவர் எரிச்சல் உள்ள தேவனே. ஆகையால் அந்நிய தேவனை நீ பணிந்து கொள்ள வேண்டாம். அந்த தேசத்தின் குடிகளோட உடன்படிக்கை பண்ணுவாயானால் அவர்கள் தங்கள் தேவர்களை சோர மார்க்கமாய் பின்பற்றி தங்களுடைய தேவர்களுக்கு பலியிடுவார்கள். ஒருவன் உன்னை அழைக்கையில் நீ போய் அவன் பலியிட்டதிலே புசி பாய். அவர்கள் குமாரத்திகளில் உன் குமாரருக்கு பெண் கொள்வாய். அவர்கள் குமாரத்திகள் தங்கள் தேவர்களை சோர மார்க்கமாய் பின்பற்றுவதும் அல்லாமல் உன் குமாரரையும் தங்கள் தேவர்களை சோர மார்க்கமாய் பின்பற்றும்படி செய்வார்கள். வார்ப்பிக்கப்பட்ட தெய்வங்களை உங்களுக்கு உண்டாக்கவே வேண்டாம். ஆம் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, இங்கே நாம் பார்க்கிறோம், நீ போய் சேருகிற தேசத்தின் குடிகளோடே உடன்படிக்கை பண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாருங்கள். உடன்படிக்கை என்றால் என்ன? அக்ரிமெண்ட். நம்ம தேசத்தில் பிரதமர் பார்த்தீங்கன்னா பல நாடுகளுக்கு பிரயாணம் பண்ணி பல நாடுகளோடு ஒப்பந்தம் பண்ணுறதை பார்க்குறோம். இந்த பொருளை கொடுப்பேன் வாங்குவேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஒப்பந்தம் பண்ணுகிறார்கள். ஒரு நாடு இவ்விதமாக ஒப்பந்தம் பண்ணும்போது அதை மீறி நடக்கும்போது என்ன செய்கிறாங்கன்னா ஐக்கிய நாட்டு சபையில் போய் அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறதை பார்க்குறோம். இதுபோல தான் நாம் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக பலவிதமான தெய்வங்கள் என்ற பெயரில் விக்கிரக ஆராதனை செய்தோம், பலவிதமான தெய்வர்களை வணங்கினோம். அப்படி வணங்க நிமித்தமாக நம்மளும் நம்முடைய முப்பிதாக்கள் என்ன செய்தோம்னா பிசாசுகளோடு ஒப்பந்தம் பண்ணியிருக்கிறோம், ரத்தத்தின் மூலம் ஒப்பந்தம் பண்ணியிருக்கிறோம். ரத்தம்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா தனிப்பட்ட குடும்பமாக போய் கோயிலில் போய் சேவல் அல்லது ஆடை பலி செலுத்தி அந்த பிசாசுகளோடு அவர்கள் ஒப்பந்தம் பண்ணியிருப்பாங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா கோத்திரமாக போய் என்ன செய்வாங்கன்னா பலி செலுத்துவாங்க. சிலர் பார்த்திங்கன்னா கிராமமே போய் பலி செலுத்தும். அப்போ இது நிமித்தம் அவர்கள் வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா பிசாசுக்கு அவங்க மேலே உரிமை இருக்கும். பேர் வைப்பாங்க, ஒருத்தவங்களுக்கு பேர் பார்த்தீங்கன்னா இந்த பேர் ஆத்தா எனக்கு நீ இந்த இதை கொடுத்தீங்கன்னா உன் பேரை நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பேரை வைப்பாங்க. அந்த பேரின் மூலமாக அந்த நபர் மேலே சாத்தானுக்கு என்ன இருக்குன்னா உரிமை இருக்கும். சிலர் வீடு கட்டுவாங்க, வீடு கட்டும்போது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பல பலிகளை செலுத்தி சேவல் காவு கொடுத்து அல்லது தேங்காய் பலவிதமான பூமி பூசைகள் பண்ணி அதுக்கு பிற வீடு கட்டுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அது நிமித்தமாக அந்த பூமி மேலே சாத்தானுக்கு உரிமை இருக்கும். நம்ம இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக நம்மளும் நம்முடைய முப்பிதாக்களும் ரத்தத்தின் மூலம், வார்த்தையின் மூலம், எழுத்தின் மூலம், நடக்கையின் மூலம், மந்திரவாதத்தின் மூலம், காணிக்கையின் மூலம்,
பெயரின் மூலமாக பிசாசுகளோடு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒப்பந்தம் பண்ணியிருக்கிறோம். இப்போ ஒப்பந்தம் பண்ண நம்ம இயேசுகிட்ட மனம் திரும்பி வருகிறோம், இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறோம். ரொம்ப நல்லது, இயேசுவை ஏற்றுக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனால் நாமளும் நம்முடைய முப்பிதாக்களும் பலவிதமான விக்கிரகாபிகளோடும் பலவிதமான அசுத்தாபிகளோடும் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக இரத்தத்தின் மூலம், வார்த்தையின் மூலம், எழுத்தின் மூலம், நடக்கையின் மூலம், தண்ணீரின் மூலம், மந்திரவாதத்தின் மூலம் பிசாசுகளோடு நாம் ஒப்பந்தம் பண்ணியிருக்கிறோம். நம்முடைய முப்பிதாக்களும் அதை பண்ணியிருக்கிறார்கள். அவைகளோடு பண்ண அந்த உடன்படிக்கையின் நிமித்தமாக பிசாசு நம்முடைய வாழ்க்கையில் சில போராட்டத்தை கொண்டு வருவான். சிலர் என்னதான் ஜெபித்தாலும் அவங்க வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா சில அசுத்தாவிகள் போராடி கொண்டே இருக்கும். சிலர் ஆரம்ப நாட்களில் ரட்சிக்கப்பட்டு நல்ல விடுதலையோடு வாழ்ந்திருப்பார்கள். ஆனால் கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னா அந்த விபச்சார ஆவி, அந்த வேசித்தன் ஆவி, அந்த ஓரினை சேர்க்கையின் ஆவி, பலவிதமான தன்னைத்தானே தனக்குள்ளே பாவத்தை கொண்டு வருகிற ஆவிகள் அவர்களோடு கூட போராடி கொண்டே இருக்கும். அதிலிருந்து அவர்களுக்கு விடுதலை கிடைக்காது. காரணம் என்ன? அவர்கள் ஏற்கனவே பிசாசுகளோடு செய்த ஒப்பந்தம். நாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து மனந்திரும்பி முழுக்க ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவோடு கூட ஞானஸ்தானத்தின் போது நாம் ஒரு உடன்படிக்கை செய்கிறோம். அது ரொம்ப நல்லது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாம் திருவிருந்தெடுக்கும்போது அந்த திருவிருந்தின் மூலம் இயேசு நம்மோடு கூட ஒப்பந்தம் பண்ணுகிறார். அது ரொம்ப நல்லது. ஆனாலும் சாத்தானுக்கு நாம் பல காரியங்களை வணங்கின நிமித்தமாக, அவைகளுக்கு நேர்த்திக்கடன் போட்டதின் நிமித்தமாக, நம்முடைய சரீரங்களை சாத்தானுக்கென்று அர்ப்பணித்ததன் நிமித்தமாக அவனுக்கு நம்மில் உரிமை இருக்கிறது. சிலர் பச்சை குத்தி கொள்வார்கள், நீங்கள் கவனித்திருக்கிறீர்களா? இதன் மூலம் அவர்கள் பிசாசோடு ஒப்பந்தம் செய்கிறார்கள். சிலர் என்ன செய்கிறார்கள் என்றால், தங்களுடைய சந்ததியவே இதற்கு நான் அடிமையாக ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி ஒப்பந்தம் பண்ணுகிறார்கள். இரத்தத்தை ஒரு மனிதன் பலி செலுத்தும் பொழுது ஒரு குடும்பத்தார் சத்துருவுக்கென்று பிசாசுகளுக்கென்று குடும்பமாக சென்று அவர்கள் சேவலோ அல்லது ஆடோ சில மிருகங்களையோ பலி செலுத்தி அதன் மூலம் பிசாசுகளோடு அவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஒப்பந்தம் செய்து கொள்கிறார்கள். அப்படி செய்யும் பொழுது சாத்தான் அவர்கள் மேல் உரிமை பாராட்டுகிறான். நாம் அந்த உரிமைகளை ஒன்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வெறுத்து விட்டு விலக வேண்டும், இல்லாவிட்டால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் முறிக்க வேண்டும். அப்படி முறித்தால் மட்டும்தான் நமக்கு நிரந்தர விடுதலை கிடைக்கும். என்னென்ன ஆவிகளோடு நாமும் நம்முடைய முப்பிதாக்கள் ஒப்பந்தம் செய்திருக்கிறோம் என்பதை வேதத்தின் அடிப்படையில் சில ஆவிகளை உங்களுக்கு சொல்லி இப்பொழுது நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கப் போகிறோம். நீங்கள் எங்களோடு இணைந்து இந்த ஆவிகளோடு நீங்களோ அல்லது உங்கள் முப்பிதாக்களோ செய்த ஒப்பந்தத்தை, இந்த உடன்படிக்கையை நீங்கள் முறிப்பீர்கள் என்றால் உங்களுக்கு நிரந்தர விடுதலை கிடைப்பதை நீங்கள் பார்க்க முடியும். ஒரு சகோதரி என்னை ஜெபிக்கும்படி அழைத்திருந்தார்கள். அவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள், நல்ல ஆவிக்குரிய சபைக்கு செல்கிறவர்கள். அவர்கள் ஒரு வீட்டிலிருந்து இன்னொரு வீட்டுக்கு, வாடகை வீட்டுக்கு மாற வேண்டியிருந்தது. ஆனால் அந்த வீட்டுக்கு அவங்க மாறினதிலிருந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தலைவலி. என்னதான் ஜோம் பண்ணாலும், என்னதான் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் அவர்களுக்கு விடுதலை கிடைக்கவில்லை. அப்படிப்பட்ட போராட்டம் காணப்பட்டது. அவங்க வீட்டுக்கு போய் என்னை ஜெபிக்கும்படி அழைத்திருந்த பொழுது அந்த வீட்டுக்கு போயிருந்தேன். போய் உட்கார்ந்த பொழுது எனக்கு ஆண்டவர் தெளிவாக காமித்தார். அவங்க படுத்திருக்கிற அந்த பெட்ரூம்லேருந்து வாசல் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அசுத்தாவி வந்து வந்து போவதை தேவனாகி கத்தர் தெளிவாக காட்டினார். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீடை கட்டும் பொழுது அதோடைய ஓனர் என்ன செய்திருக்கிறார்கள், வான மண்டல பொல்லாத ஆவிகளோடு காம்பு கொடுத்து என்ன செய்திருக்காங்க அப்படின்னா, அவர்கள் ஒப்பந்தம் செய்து அந்த வீடை கட்டியிருக்கிறார்கள். அது நிமித்தம் அந்த அசுத்தாவி போகாமல் இருந்தது. அப்பொழுது அந்த சகோதரிடத்தில் இந்த காரியங்களை சொல்லி என்னோடு சேர்ந்து இப்படி ஜெபிக்கும்படி செய்தோம். என்ன செய்தோம் என்றால், ஆண்டவரே, இந்த வீட்டில் அப்பா சாத்தானுக்கு இருக்கிற சகல உரிமைகளையும் நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேன்சல் பண்ணுகிறோம். இந்த வீடு கட்டும் பொழுது வான சேனைகளோடு, அசுத்தாவிகளோடு, சாத்தானோடு இவர்கள் இந்த வீடை கட்டினவர்கள் இரத்தத்தின் மூலம் மற்றும் பல காரியங்களின் மூலம் செய்த எல்லா உடன்படிக்கைகளையும் இயேசுவின் நாமத்தில் முறிக்கிறோம். இந்த எல்லா அசுத்தாவிகளும் இந்த எல்லைகளை விட்டு, இந்த வீட்டை விட்டு இயேசுவின் நாமத்தில் வெளியேறு கமாண்ட் கொடுத்தோம், கட்டளை கொடுத்தோம். பாருங்க, இயேசு கிறிஸ்து விடுதலை தந்தார். கத்தர் அவர்களை ஆசிரித்தார். அதற்கடுத்து தலைவலி நீங்கியது. கத்தர் விடுதலை ஆக்கினார். இதை கேட்கிற சகோதரனே, சகோதரியே, உன் வாழ்க்கையில் நீ எவ்வளவுதான் ஜோமனியும் கத்தரை தேடியும், உன் வாழ்க்கையில் சில இச்சையின் ஆவிகளின் போராட்டம், சில இரகசிய பாவம்
பாவங்கள், அந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற முடியாமல் நீ போராடி கொண்டிருப்பாய் என்றால் அதற்கு காரணம் நீயும் உன் முப்பிதாக்களும் பிசாசுகளோடு செய்த ஒப்பந்தம் என்பதை மறந்து போகாதிருங்கள். அந்த ஒப்பந்தத்தை நீங்கள் கற்பனை பாருங்க, இயேசு கிறிஸ்து உங்களுக்கு விடுதலை தருவதை நீங்கள் பார்க்க முடியும். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற கட்டுகளிலிருந்து கர்த்தர் விடுதலை தருவதை பார்க்க முடியும். எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம், அந்த குடும்பத்தார் இடத்தில் ஜெபிக்கும்படி வந்திருந்தார்கள். அந்த சகோதரருடைய வாழ்க்கையில் பயங்கரமான போராட்டம். அப்பொழுது அவர்கள் குடும்பத்தை குறித்து நாங்கள் விசாரித்தோம். அவர்கள் முப்பிதாக்கள் என்ன செய்திருக்கிறார்கள் என்றால், அந்த கிராமத்தில் மழையே பெய்யாமல் இருந்திருக்கிறது. மழை பெய்யாததினால் அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் என்றால், நரபலி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே உள்ள சில ஆட்கள் ஆலோசனை கொடுத்திருக்கிறார்கள். என்ன செய்வது என்று யோசித்து பார்த்தார்கள். ஒரு ஆழமாக ஒரு குழியை தோண்டினார்கள். அந்த கிராமத்திற்கு ஒரு சகோதரி எப்பொழுதும் பால் விக்க வருவார்கள். அவர்களுக்கு ஏற்கனவே ஒரு சின்ன குழந்தை இருந்தது, இப்பொழுதும் கொஞ்சம் கன்சீவாக இருந்தாங்க. அதோடு கூட என்ன செய்தார்கள் என்றால், அவர்கள் அந்த குழந்தையை அவர்கள் பால் வித்து வந்து கொண்டிருந்தார்கள். அன்றைக்கு அந்த ஊரில் உள்ள அந்த தலைவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், இந்த சகோதரியுடைய முப்பிதாக்கள் அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், சகோதரி அந்த பள்ளத்தில் ஒரு பொருள் கிடக்குது, அது என்னென்னு கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னு சொல்லி அவங்கள பார்க்கும்படி செய்து திடீர்ந்தாப்பில் தள்ளிவிட்டார்கள். அந்த சகோதரி உள்ளே விழுந்து விட்டார்கள். இவர்கள் மண்ணை தூக்கி தூக்கி என்ன செஞ்சாங்கன்னா எரிய ஆரம்பித்தாங்க. ஆனால் அந்த சகோதரி உள்ளே இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா கதர்னாங்க. ஐயா, எனக்கு ஒரு குழந்தை தான் இருக்குது, இப்போ வேறு நான் கன்சீவாக இருக்கிறேன், என்னை தயவு செய்து விட்டுருங்க, என்னை இப்படி கொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னார்கள். அவர்கள் காது கொடுத்து கேட்கவில்லை. என்ன செய்தார்கள் என்றால், மண்ணை தள்ளி அந்த சகோதரி மூடி போட்டு கொலை செய்தார்கள். இது நிமித்தம் பாருங்க, அந்த சகோதரருடைய வாழ்க்கையில் இன்றைக்கு அவர்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் சத்துருடைய போராட்டம் அவர்களை விட்டு நீங்கவில்லை. அவர்களுக்கு அந்த சாபத்தை குறித்த சத்தியங்களையும் இந்த உடன்படிக்கை குறித்த சத்தியங்களை சொல்லி அவர்களுக்காக ஜெபித்த பொழுது கர்த்தராக இயேசு கிறிஸ்து விடுதலை தந்தார். இதை கேட்கிற சகோதரனே, சகோதரியே, உன் வாழ்க்கையில் பலவித கட்டுகள் இருக்கலாம். எல்லா காரியங்களையும் நாங்கள் யூடியூப் சேனலில் சொல்ல முடியாது. உங்களுக்கு பலவிதமான டவுட்டுகள் இருக்கும் என்றால் ஸ்க்ரீனில் காணப்படுகிறவருடைய மொபைல் நம்பரில் நீங்கள் ஃபோனில் கான்டெக்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு எல்லா காரியங்களையும் ஆவியான தாசியோடு விவரித்து சொல்லி உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம். அப்பொழுது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பரிபூர்ண விடுதலை தருவார். நாமளும் நம்முடைய முப்பிதாக்களும் என்னென்ன ஆவிகளோடு ஒப்பந்தம் செய்திருக்கிறோம் என்பதை சில ஆவிகளை உங்களுக்காக வாசிக்கிறேன். இவைகளோடு எப்படி உடன்படிக்கை கற்பனால் கர்த்தர் நமக்கு விடுதலை தருவார் என்பதை இறுதியாக நாம் சொல்லி ஜெபிக்க போகிறோம். முதலாவதாக பொல்லாப்பை உண்டாக்கும் ஆவி, ரெண்டாவது பொல்லாத ஆவிகள், மூணாவது தாறுமாறின் ஆவிகள், நான்காவது கனநித்திரை ஆவிகள், ஐந்தாவது அசுத்த ஆவிகள், ஆறாவது ஊமையும் செவிடுமான ஆவி, ஏழாவது பலவீனப்படுத்தும் ஆவி, எட்டாவது குறி சொல்ல ஏவும் ஆவி, ஒன்பதாவது கீழ்ப்படியாமையின் ஆவி, பத்தாவது வான மண்டல பொல்லாத ஆவிகளின் சேனைகள், பதினொன்றாவது துறைதனங்கள், பன்னெண்டாவது அதிகாரங்கள், பதிமூன்றாவது இப்பிரபஞ்சத்தின் பொல்லாத ஆவிகள், பதினாலு வஞ்சிக்கிற ஆவி, பதினைந்து பயத்தின் ஆவி, பதினாறு அந்திகிஸ்துவின் ஆவி, பதினேழு தவளைகளுக்கு ஒப்பான மூன்று அசுத் ஆவிகள், பதினெட்டு அற்புதங்களை செய்கிற பிசாசின் ஆவிகள், பத்தொன்பது அபிவிசுவாசத்தின் ஆவி, இருபது மேசித்தன் ஆவி, இருபத்தி ஒன்று விபச்சார ஆவி, இருபத்தி ரெண்டு குழப்பத்தின் ஆவி, இருபத்தி மூணு பெருமையின் ஆவி, இருபத்தி நாலு கோல் சொல்லுகிற ஆவி, இருபத்தைந்து எரிச்சலின் ஆவி, இருபத்தி ஆறு சுயபுணர்ச்சியின் ஆவி, இருபத்தி ஏழு கசப்பின் ஆவி, இருபத்தெட்டு வைராக்கியத்தின் ஆவி, இருபத்தொன்பது கொலை வெறியின் ஆவி, நிற்பது தற்கொலையை தூண்டும் ஆவி, முப்பத்தி ஒன்று வலு சர்ப்பத்தின் ஆவி, முப்பத்தி ரெண்டு இயேசுபேலின் ஆவி, முப்பத்தி மூன்று பாபிலோனி ஆவி, முப்பத்தி நாலு உலகத்தின் ஆவி, முப்பத்தைந்து லிவியாதான் ஆவி. தேவ பிள்ளைகளே, நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், ஒரு தாய் ஒரு பாட்டியம்மா வந்து சொன்னாங்க, பாஸ்டர் என்னுடைய மகள் ஆர்சி பேக்ரவுண்ட்லேருந்து ரட்சிக்கப்பட்டவர்கள், சபைக்கு நன்றாக வந்து கொண்டிருந்தார்கள், ஆனால் திடீர்ந்து அப்பளை பார்த்தால் அந்த சகோதரி இன்னொருத்தனை கூட்டு விட்டு ஓடி போய்விட்டார், கள்ள தொடர்பு நிமித்தம் ஓடி போய்விட்டார், இவளுக்காக ஜீவிங்கள் என்று சொன்னார்கள். நான் சொன்னேன், இயேசுவுக்குள்ள ஒரு மனிதன் வாழ்ந்து இயேசுவை உண்மையாக பின்பற்றினால் இந்த ஆவிகள் அவர்களை பிடிக்க முடியாது. நீங்கள் ஆர்சி பேக்ரவுண்ட் என்று சொல்கிறீர்கள்,
பலவிதமான காரியங்களை நீங்களோ அல்லது உங்கள் முப்பிதாக்களோ வணங்கியிருக்கிறார்களா என்று கேட்டேன். அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் இந்த பெந்தெகோஸ்தே சபைக்கு வருவதற்கு முன்பாக யாரோ சொன்னார்கள் என்று சொல்லி என் மகளோடு சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்காக சில விக்கிரகங்களை நாங்கள் என்ன செய்தோம் என்றால் வணங்கி சுற்றி வந்தோம் அப்படி என்று சொன்னார்கள். சில ஆண்டுகளுக்கு முன்பாக அதை செய்தேன் என்று சொன்னார்கள். அதி நிமித்தமாக பாருங்கள், அந்த அசுத்த ஆவிகள் அந்த சகோதரிக்குள் புகுந்தது. இது நிமித்தம் அவர்கள் வணங்கின நிமித்தமாக அந்த ஆவி பார்த்திங்கன்னா அவள் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வந்தும் பொழுதும் அந்த ஆவி அவர்களை பலவிதமான தவறான காரியங்களுக்குள் என்ன செய்திருந்தால் நடத்தினது. தெய்வ பிள்ளைகளே, அந்த உடன்படிக்கையை கற்பனால் மட்டும்தான் இந்த ஆவியனின் கட்டிலிருந்து பரிபூர்ண விடுதலை தர முடியும். ஒரு வாலிப டீமுக்காக ஜெபிக்கும்படி என்னை அழைத்திருந்தார்கள். அந்த வாலிப டீமுக்கு ஜெபிக்கும்படி நாங்கள் சென்றிருந்தோம். அப்பொழுது அந்த தம்பிக்குள்ள ஒரு குறிப்பிட்ட வலு சர்ப்பத்தின் ஆவி, இச்சையின் ஆவி போராடுவதை பார்க்க முடிந்தது. அந்த தம்பி ரட்சிக்கப்பட்டு நல்ல ஆவிக்குரிய சபைக்கு போகிறவன் தான். ஆனால் அதிலிருந்து அவனுக்கு விடுதலை இல்லை. அவனுக்கு இந்த சாபத்தை குறித்தும் இந்த உடன்படிக்கையை குறித்து சொல்லி அந்த வலு சர்ப்பத்தின் ஆவிகளோடு அவனும் அவனுடைய முப்பிதாக்களும் செய்த உடன்படிக்கையை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் முறிக்கிறோம். இந்த வலு சர்ப்பத்தின் ஆவியை வெளியேறு என்று சொன்ன பாருங்க, அடுத்த வினாடி வெளியேறினது. கர்த்தர் அந்த தம்பியை விடுதலை ஆக்கினார். இதை என்னோடு கூட சேர்ந்து ஒரு மூப்பர் வந்து கொண்டிருந்தார். அந்த மூப்பர் இந்த சத்தியத்தை அந்த தம்பிக்கு சொல்லி ஜெபித்ததை பார்த்த பொழுது பைக்கில் போகும்போது என்னோடு கூட சொன்னார், பாஸ்டர் எனக்கு ஒரு சின்ன டவுட்டு, எனக்கு கல்யாணம் முடித்து ரெண்டு வாலிப பிள்ளைகள் இருக்கிறார்கள், ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் பயங்கரமான இச்சையின் ஆவி போராட்டம். நான் இந்த பெந்தியசு சபைக்கு வருவதற்கு முன்பாக பலவிதமான காரியங்களை பல தெய்வங்களை வணங்கி கொண்டிருந்தேன். அங்கே வணங்க நிமித்தமாக இந்த இபவச்சார ஆவி, வேசித்தன் ஆவி, இச்சையின் ஆவி என்னோடு கூட போராடினது. அதற்காகத்தான் நான் இயேசுவை தேடி ஆவிக்குரிய சபைக்கு வந்து ஜெபித்தேன். கர்த்தர் என்னை விடுதலை ஆக்கினார். ஆனால் இப்பொழுது என் வாழ்க்கையில் பலபடிக்கு அதே ஆவிகள் போராடுகிறது. என் வாழ்க்கையில் அதிலிருந்து விடுதலை இல்லை. யாரிடத்தில் சொல்வது என்று எனக்கு தெரியவில்லை என்று சொன்னார்கள். யோசித்து பாருங்கள். அப்பொழுது அவர்களுக்கும் இந்த காரியங்களை சொல்லி ஜெபிக்கும்படி ஆண்டவர் உதவி செய்தார். கர்த்தர் அவர்களை விடுதலையாக்கினார். இதை கேட்கிற சகோதரனே, சகோதரியே, உன் வாழ்க்கையில் சொல்ல முடியாத சில போராட்டங்கள் காணப்படலாம். சொன்னால் தப்பாக புரிந்து கொள்வார்களோ என்று நீ நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் இதற்கு காரணம் நீயோ அல்லது உன்னுடைய முப்பிதாக்களோ பலவிதமான அசுத்தாவிகளோடு செய்த உடன்படிக்கை என்பதை நீங்கள் மறந்து போகாதிருங்கள். உபாகமம் 23 நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் அங்கே ஒரு காரியத்தை கர்த்தர் சொல்கிறார். உபாகமம் 23:2 3 வேசியின் பிள்ளையும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. அவனுக்கு 10 தலைமுறையானவனும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. அம்மோனியனும் மோவாப்பியனும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. 10 தலைமுறையிலும் என்றைக்கும் அவர்கள் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சில சாபங்கள் 3-4 தலைமுறை மட்டுமல்ல 10 தலைமுறை வரையிலும் கூட தொடர்கிறது என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம். சில இச்சையின் ஆவிகளுடைய உடன்படிக்கை பல தலைமுறைக்கு தொடரும். இவங்க கர்த்தருக்கு பயந்து பரிசுத்தமாக தான் வாழணும்னு நினைப்பாங்க, ஆனால் அவங்களால் முடியாது. இவங்க காதல் பண்ணக்கூடாதுன்னு தான் நினைப்பாங்க, ஆனால் முடியாது. நீங்கள் சில வீடுகளை பாருங்களேன், அவங்க அப்பா காதலிச்சுப்பார், அவங்களுடைய அப்பா காதலிச்சுப்பா, அவங்க ஓடி வந்திருப்பாங்க. இவங்களும் பார்த்திங்கன்னா அதே நிலைமைக்கு தள்ளப்படுவாங்க. கர்த்தருக்கு பயந்து தான் வாழணும் நினைப்பாங்க, ஆனால் முடியாது. தொடர்ச்சியாக சில பாவங்கள், தொடர்ச்சியாக சில வியாதிகள் சிலருடைய வாழ்க்கையில் தொடரும். இதுக்கெல்லாம் காரணம் பிசாசுகளோடு நம்மளும் நம்முடைய முப்பிதாக்களும் செய்த உடன்படிக்கை. எனக்கு தெரிந்த ஒரு தேவ ஊழியர் இந்த சாபங்களை குறித்து சத்தியத்தை அந்த சபையிலே சொல்லும்படி என்னை தேவ ஆவியானவர் உணர்த்தி பேசினபடினா அந்த சாபங்களை குறித்து சத்தியங்களை அந்த சபையிலே சொல்லி இந்த உடன்படிக்கை கட் பண்ணி ஜெபித்தோம். முடிந்த உடனே இந்த தேவ ஊழியர் வந்து சொன்னார், பாஸ்டர் நான் ஒரு காலத்தில் நான் பாவம் செய்வதற்காக நான் பிசாசுகளோடு என்ன செய்வேன் என்றால் பிசாசுகளை வருந்தி நான் அழைப்பேன் என்று சொன்னார். சில காரியங்களை செய்து அதை நான் ஓப்பனாக யூடியூப்பில் உங்கள் இடத்துல சொல்ல முடியாது. அந்த காரியங்கள்
நீங்கள் அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் பிசாசுகளை கூப்பிடுவோம், அப்படி கூப்பிட்டு நாங்கள் சில பாவங்களை செய்வோம். நீங்கள் இப்போ எங்களுக்கு சொல்லும்போது நான் ஒருவேளை கீழே விழுந்து விடுவேனோ என்று நான் பயந்தேன். இன்றைக்கு எனக்கு கர்த்தர் பரிபூர்ண விடுதலை தந்தார் என்று சொன்னார்கள். இதை கேட்கிற சகோதரனே சகோதரியே, உன் வாழ்க்கையில் பல காரியத்தில் பல கேள்விகள் இருக்கலாம். அதற்கு காரணம் ஒன்று சாபமோ அல்லது உங்கள் முப்பிதாக்களோ நீங்களோ விக்கிரக ஆவிகளோடு அசுத்த ஆவிகளோடு விபச்சார ஆவிகளோடு வேசித்தன ஆவிகளோடு சில ரகசிய பாவங்கள் உங்கள் வாழ்க்கையில் தொடர்தா அந்த அசுத்த ஆவிகளோடு நீங்களோ உங்கள் முப்பிதாக்கள் உடன்படிக்கை பண்ணியிருக்கீங்க. அந்த உடன்படிக்கை இன்றைக்கு முறித்து ஜெபித்து பாருங்கள். இயேசு உங்கள் வாழ்க்கையில் விடுதலை தருவா. இப்பொழுது நாம் இந்த அசுத்த ஆவிகளோடு செய்த ஒப்பந்தத்தை உடன்படிக்கையை நாம் முறித்து ஜெபிக்க போகிறோம். என்னோடு கூட சேர்ந்து என்ன செய்யுங்கள், ஜெபியுங்கள். உங்களுக்கு முதல் பாகத்திலே முப்பிதாக்கள் செய்த சாபத்தினால் வரக்கூடிய பாவங்களை சொல்லியிருந்தோம். ரெண்டாவது காரணத்தோடு எழுகிற சாபம், மூன்றாவது தனக்குத்தானே சாபத்தை வரவேற்றல், நான்காவது தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய சாபம் அல்லது நியாயப்பிரமாணத்தின் மூலம் வரக்கூடிய சாபம், ஐந்தாவது உடன்படிக்கையை முறித்தல் என்ற தலைப்பின் கீழாக நாம் தேவனுடைய வார்த்தையை தியானித்து சத்தியத்தை தியானித்து நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். ஃபஸ்ட்டிருந்து அந்த காரியங்களை உங்களுக்கு அறிக்கை பண்ணும்படி சொல்கிறோம். எங்களோடு சேர்ந்து இப்படி அறிக்கை பண்ணி ஜெபியுங்கள், அப்பொழுது கர்த்தர் உங்களை விடுதலையாக்குவார். நாங்கள் சொல்லுங்கள். உங்களுக்கு டவுட் இருக்கும் என்றால் நீங்கள் போனிலே தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, என்னோடு சேர்ந்து கண்களை மூடி நாங்கள் சொல்லி ஜெபியுங்கள். கர்த்தர் நிச்சயங்களை ஆசீர்வதிப்பாராக. ஏசப்பா, நாங்கள் எங்கள் முப்பிதாக்களும் பல கோடி தேவர்களை வணங்கினோம், இது பாவம், எங்கள் பாவத்தை மன்னியும். ஏசப்பா, எங்களை சபித்த, எங்கள் சந்ததியை சபித்த ஒவ்வொருவரையும் மனப்பூர்வமாக இயேசுவின் நாமத்தில் நாங்கள் மன்னித்து ஆசீர்வதிக்கிறோம். குறிப்பாக எங்கள் அப்பா அம்மா தாத்தா பாட்டி உடன் பிறந்த சகோதர சகோதரிகளை, சித்தப்பா சித்தி பெரியப்பா பெரியம்மா எல்லாரையும் இயேசுவின் நாமத்தில் மன்னித்து ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே என்னை நானே மன்னித்து ஆசீர்வதிக்கிறேன். இயேசப்பா, நான் என்னை நானே வெறுத்தது தவறு, என் பாவத்தை மன்னியும். நீர்தான் இந்த உலகத்தில் என்னை படைத்தீர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். இந்த ஊரில் என்னை வைத்திருக்கிறீர், அதற்காக உமக்கு சோதரம். இந்த குடும்பத்தில் என்னை பிறக்க செய்தீர், அதற்காக உமக்கு சோதரம். இந்த வீட்டில் என்னை வைத்திருக்கிறீர், அதற்காக உமக்கு சோதரம். பா, நான் இதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறேன், என்னை நான் நேசிக்கிறேன். கர்த்தர் என்னை இந்த ரூபத்தில் பெண்ணாக படைத்ததற்காக உமக்கு சோதரம். இயேசு கிறிஸ்து, என் மேல் இருக்கிற எல்லா சாபங்களையும், என் முப்பிதாக்கள் செய்த பாவத்தின் மூலம் வந்த எல்லா சாபங்களையும், நியாயப்பிரமாணத்தின் மூலம் வந்த எல்லா சாபங்களையும் கல்வாரி சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார், இதை நான் விசுவாசிக்கிறேன். இயேசப்பா, நீர் எனக்கு விடுதலை தந்தபடினால் உமக்கு சோதரம். மேலுமாக நாம் உடன்படிக்கை, இயேசப்பா, நான் என் முப்பிதாக்களும் பல கோடி தேவர்களை வணங்கினோம், இந்த பாவத்தை மன்னியும். இந்த பல விக்கிரக ஆவிகளோடு நானும் என் முப்பிதாக்களும் இரத்தத்தின் மூலம், வார்த்தையின் மூலம், எழுத்தின் மூலம், நடக்கையின் மூலம், தண்ணீரின் மூலம், தீயின் மூலம், காணிக்கையின் மூலம், மந்திரவாதத்தின் மூலம், பொருத்தனையின் மூலம், விக்கிரகங்களோடு பண்ணின எல்லா உடன்படிக்கையையும், சட்டரீதியான உடன்படிக்கைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் முறிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் முறிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அதை வெறுக்கிறேன். இந்த எல்லா அசுத்த ஆவிகளும் என்னை விட்டு, என் சந்ததியை விட்டு, குடும்பத்தை விட்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வெளியேறிப்போ. எங்களுடைய உடன்படிக்கை பிதாவாகிய தேவனோடும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் பரிசுத்த ஆவியானவரோடும் உள்ளதென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அறிக்கையிடுகிறேன். தேவ பிள்ளைகளே, இவ்விதமாய் நாம் அறிக்கையிடும் போது கர்த்தர் விடுதலை தருவா. குறிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் தனிப்பட்ட சில குறிப்பிட்ட அசுத்தாவி போராடுதான், என்னோடு சேர்ந்து அறிக்கை பண்ணுங்கள். குறிப்பாக நாங்கள் வந்து ஒரே ஒரு ஆவிக்கு உங்களுக்கு சொல்கிறோம், இச்சையின் ஆவியோடு, கோபத்தின் ஆவியோடு என்னோடு சேர்ந்து இவ்விதமாய் நீங்கள் அறிக்கை பண்ணி ஜெபிக்கலாம். இயேசப்பா, நான் என் முப்பிதாக்கள் கோபத்தின் ஆவி, இச்சையின் ஆவிகளோடு அப்பா நாங்கள் அதை வணங்கி அதோடு பண்ணின எல்லா உடன்படிக்கையையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வெறுக்கிறோம். இந்த எல்லா சுத்த ஆவிகள், இந்த கோபத்தின் ஆவி, இச்சையின் ஆவி, என்னை விட்டு, என் சந்ததியை விட்டு, குடும்பத்தை விட்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வெளியேறி போ. நீங்கள் இவ்விதமாய் சொல்லி ஜெபிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து உங்களுக்கு விடுதலை தருவார். இறுதியாக உங்களுக்கு ஜெபிக்க போகிறோம். பரலோக பிதாவே, இந்த தேவ செய்தியை கேட்ட ஒவ்வொரு குடும்பத்துக்காய் சுதந்திரம்பா. தேவ ஆவியானவர்கள் மேல் அசைவாடி கர்த்தர் அவர்களுக்கு பரிபூர்ண விடுதலை தருவீராக. ஒவ்வொரு குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. பல கட்டுகளிலிருந்து கர்த்தர் அவர்களை விடுதலையாக்குவீராக. இப்பொழுதே இந்த தேவ செய்தி கேட்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரி மேலும் கர்த்தருடைய அபிஷேகம் இறங்குவதாக, நுகங்கள் முறிக்கப்படுவதாக, கட்டுகள் நீங்குவதாக. இவர்கள் மேலே சாத்தானுக்கு இருக்கிற சகல உரிமைகளையும்
நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேன்சல் பண்ணுகிறோம். இயேசுவின் நாமத்தில் எல்லா சுத்தமும் வெளியேறி போய் என்று கட்டளை கொடுக்கிறோம். ஏசப்பா, நீர் இறங்கி வந்து உம்முடைய பிள்ளைகளை விடுதலையாக்கி எல்லா சாபத்திலிருந்தும் சாத்தானோடு இவர்களுக்கு இருக்கிற எல்லா உடன்படிக்கை கட்டிலிருந்தும் நீர் இவர்களை விடுதலையாக்கினபடி நாள் உமக்கு சொந்தரம். உமக்கே சகல துதிகன மகிமை நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கத்த நிச்சயங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு ஏதாங்களும் டவுட் இருந்தால் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் எப்பொழுதும் ஜெபிக்க உங்களுக்கு ஆயத்தமாக இருக்கிறோம். கத்தர் தாங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளெஸ் யூ.